சரிங்க, ரொம்ப நாளைக்கு முன்னாடி இப்போ இந்த தடவை தான் கேட்டிருந்தாரு, அதாவது ப்ரோ எப்படி ப்ரோ யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதனால் ஒரு தளவுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்ல போகிறோம். ஸோ ஒரு ரேபிட் ஃபயர் எடிஷன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்து பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து கிடையாதுங்க. ஸோ நல்லா இதில் வச்சு நம்ம வந்து சீரிஸ் ஆரம்பிக்க போகிறோம், நிறைய வியூஸ் எப்படி வாங்குறது அப்போல்லாம் பார்க்க போகிறோம்லாம் கிடையாது. சும்மா இந்த வீடியோடையே பார்த்தீங்கன்னா நிறுத்திக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேனல் எப்படி ஆரம்பிக்கிறது, எப்படி நான் வீடியோ போடுறது, அதை பற்றி மட்டும் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஆனால் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்துருதுங்க, காப்பி ரைட்டு, யூடியூப் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் இந்த வீடியோ எப்படி சேனல் அனுப்பிச்சு வீடியோ போடுறது அதை பற்றி மட்டும் வந்து பார்க்கலாம். இப்போ அந்த கிளாக் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாங்க. நீங்க பதில் சுட்டிட்டீங்க, நாங்களும் சொல்லுவாங்க, இங்க அடுக்கலாம் போகலாம். சரிங்க, ஒரு சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து தேவை. ஸோ முதல்ல போயிட்டு பார்த்தீங்கன்னா அதை வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக எனக்கு தெரிஞ்சு ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷம் வந்து ஆகும். அதுலேயே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்லேருந்து உங்களுக்கு காமிக்க சொன்னால் அதுக்கு தனியாக தான் போயிட்டு சொல்லணும் அப்படின்னு எதுவும் இல்லை. ஆனால் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதாவது ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கும். ஸோ அதான் உங்களுடைய சேனலுடைய பேர். இதை நீங்கள் என்ன ஃபியூச்சரில் மாற்றிக்கலாம். ஆனால் அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டேஷ் விட்டு gmail.com அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அந்த பேர் பார்த்தீங்க அப்படின்னா பர்மனெண்ட்டாக அது உங்களால் மாற்ற முடியாது. அப்படியே நீங்கள் பேர் மாற்றினாலும் நீங்கள் புதுசாக ஜிமெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி எல்லாத்தையும் அங்கே மாற்றிக்கிட்டு அந்த வேலைலாம் உங்களுக்கு வேலை. ஸோ அந்த ஃபஸ்ட் டைம் லாஸ்ட் நேம் வந்து உங்கள் சேனலுடைய பேர். அது நீங்கள் என்ன ஃபியூச்சரில் மாற்றிக்கலாம். ஆனால் அந்த அட்ஜிமெயிலுங்கிற பையன் உங்களுடைய அட்ரஸ். ஸோ அது பையன் உங்களால் மாற்ற முடியாது. ஸோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாஸ்வேர்ட் பதிவு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்து வச்சுக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போலாம் நிறைய யூடியூப் சேனல் வந்து ஹேக் பண்ணிட்டு இருக்கிறாங்களாம். பாஸ்வேர்ட் ஸ்ட்ராங்காக ஹேக் பண்ண முடியாதுன்னு இல்லை, பட் ஸ்டில் முடிஞ்சது பண்ணிக்கலாம் பாருங்கள். சரிங்க, இதான் சொல்ல நினச்சேன். ஸோ மற்றபடி உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி எல்லாத்தையுமே தந்துக்கோங்க. இந்த மாதிரிலாம் ஆன் ஸ்க்ரீனில் காமிக்கிற விஷயங்களை பண்ணிங்கனாலே நீங்கள் வந்து ஜிமெயிலில் கொண்டு வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போது உங்களோட யூடியூப் வந்து உங்கள் ஃபோனில் இருக்கிற யூடியூப் ஆப்புக்கு வந்து அந்த புது ஜிமெயில் அக்கௌண்ட்டில் வந்து சைனிங் பண்ணிக்கணும். இது பார்த்தீங்க அப்படின்னா மேலே டாப் ரைட்டில் ஒரு லோகோ மாதிரி வந்து தெரியும். ஸோ அதை அழுத்துனீங்க அப்படின்னா சைனின் அப்படின்னு சொல்லி ப்ளூ கலரில் ஒன்று இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற அக்கௌண்ட் வந்து அழுத்துங்க. அப்படி அழுத்துனீங்க அப்படின்னா ஆட் யூடியூப் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை அழுத்துனீங்க அப்படின்னா இப்போது ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் இப்போ நம்ம கிரியேட் பண்ண ஜிமெயில் அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸாக நீங்கள் தர மாதிரி இருக்கும். அதாவது அந்த ஜிமெயில் அட்ரஸ் அந்த மட்டும் பாஸ்வேர்டு எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து உங்கள் யூடியூப் ஆப்பில் வந்து வந்துடும். யூடியூப் ஆப்பில் வந்துருச்சு அப்படின்னா அது வந்து உங்கள் சேனலாக வந்து மாறிடும். ஸோ நீங்கள் சைனிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து இன்னொரு வாட்டி வந்து உங்கள்கிட்ட கேட்கும். அதாவது உங்கள் யூடியூப் சேனல் பேர் என்ன ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே பார்த்திங்க அப்படின்னா உங்கள் சேனலுடைய பேரை மொதல் வாட்டி கரெக்டாக தந்துவாங்க. ஃபியூச்சரில் வந்து மாற்றிக்கலாம், பட் ஸ்டில் மொதல் வாட்டி நம்ம வந்து கரெக்டாக பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சைனிங் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேனல் பேர் கேட்கும். ஸோ அதை தந்துட்டு கிரியேட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சேனல் ஆரம்பிச்சிட்டிங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்போது நம்ம போயிட்டு லோகோ பார்த்தீங்கன்னா மாற்றலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் நான் எங்கெங்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறோம். ஸோ அந்த இடத்துக்கெல்லாம் போனீங்க அப்படின்னா உங்களால் உங்கள் லோகோ வந்து ஈஸியாக மாற்றிக்கலாம். லோகோ பேனர் இதெல்லாமே கூட நீங்கள் மாற்றிக்கலாம். லோகோ பேனர் இதெல்லாமே எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கெல்லாம் வழி வந்து இருக்குதுங்க. அதனால் இந்த வீடியோவில் எப்படி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் பார்க்கலாம். அது கூட பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் சேனல் வந்து வெரிஃபை பண்ணும். வெரிஃபை பண்ணால் தான் உங்களால் 15 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போட முடியும். அவட்டெல்லாம் உங்கள் வீடியோக்கு வந்து தமிழ் செட் பண்ண முடியும். இது சிம்பிளாக என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா யூடியூப் கிட்ட நீங்கள் வந்து ஃபோன் நம்பர் தர மாதிரி இருக்கும். அந்த ஃபோன் நம்பர் தந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து ஒரு ஓடிபி மாதிரி அனுப்புவாங்க. அந்த ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் சேனல் வந்து வெரிஃபை ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்க, இப்போ பேசிக்காக செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணியாச்சு. இது மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலோட லே அவுட் எல்லாமே கூட நீங்கள் மாற்றிக்கலாம். ஆனால் இப்போ நம்ம டக்குன்னு இப்படி வீடியோ போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். முதல்ல எந்த ஃபோனில் நீங்கள் வந்து வீடியோ பண்ண வைக்கிறீங்களோ அந்த ஃபோனில் யூடியூப் ஆப்புக்குள்ளே போய்க்கோங்க. எந்த அக்கௌண்ட்டில் போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அக்கௌண்ட்டில் வந்து சைன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ யூடியூப் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளஸ் ஐக்கன் மாதிரி வந்துருக்கும். ஸோ அதை அழுத்துனீங்கன்னா அப்லோட நியூ வீடியோனு இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதை அழுத்திக்கோங்க. அதை அழுத்தினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசெண்டாக பார்த்த வீடியோலுமே இருக்கும். ஸோ அதில் நீங்கள் அப்லோட் பண்ண போகிற வீடியோவும் இருந்துச்சு அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டாக்ஸ் அது மாதிரி எல்லாத்தையுமே தர சொல்லணும். டைட்டில் அதாவது நீங்கள் அதை படித்து தான் இப்போ இந்த வீடியோக்கு வந்து வந்திருப்பீங்க. டிஸ்கிரிப்ஷன் அதாவது வீடியோ ஓடிட்டு இருக்கும்போது டைட்டில் எழுத்திங்க அப்படின்னா இன்னொரு பாக்ஸ் ஓப்பன் ஆகி நிறைய டெக்ஸ்ட் வரவானாங்க. ஸோ அதான் அந்த டிஸ்கிரிப்ஷனு. டாக்ஸுங்கிறது யூடியூப் கிட்ட இந்த மாதிரி யாரும் சர்ச் பண்ணாங்கன்னா வீடியோ காமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப் கிட்ட சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இந்த கோப்பா ஆக்டனால இப்போ வந்து மேட் ஃபார் கிட்ஸ் நாட் மேட் ஃபார் கிக்ஸ் அப்படிங்கிற கூட நீங்கள் தர மாதிரியாக இருந்திருக்கும். ஸோ இது வந்து சிம்பிளாக சொல்லணும், உங்கள் வீடியோ வந்து 13 வயசுக்கு இருக்கிற குழந்தைங்க பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா அப்படிங்கிற நீங்கள் தரணுங்க. இது சிம்பிளான எக்ஸ்பிளேஷன் நிறைய இருக்குது, பட் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அந்த வீடியோ ப்ரைவேட்டில் இருக்கணுமா அந்த மாதிரி விஷயங்கள் கூட நீங்கள் தந்துக்கலாம். ப்ரைவேட்னா அந்த வீடியோ நீங்கள் மட்டும் தான் பார்க்க முடியும். பப்ளிக் அப்படின்னா உலகத்தில் இருக்கிற எல்லாராலுமே பார்க்க முடியும். அன்லிஸ்டட்னா அந்த வீடியோ லிங்க் இருக்கிறவங்களால பார்க்க முடியும். ஷெடியூல் பண்ணிங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து இந்த டைமில் டானு போயிட்டு பப்ளிக் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா செட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே தந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஓகே கொடுத்து செட் பண்ணிக்கோங்க. அப்லோட் ஆகினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணுற மாதிரி வந்துருக்கும். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் யூடியூப் ஆப்பில் வந்து தமிழ்நாடு செட் பண்ண முடியாது. ஸோ
யூடியூப் ஸ்டூடியோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்னும் சொல்லணும்னா ரொம்ப நல்ல ஆப் தாங்க. உங்களால் தமிழ்ஸு கமெண்ட்ஸு இந்த மாதிரி எல்லா விஷயமும் மேனேஜ் பண்ணிக்க முடியும். நிறைய அனலிட்டிக்ஸ் கூட பார்த்து முடியும். ஸோ இப்போ ஃப்ரீ தான், ப்ளே ஸ்டோர் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி உங்களுடைய சேனலுடைய அக்கௌண்ட்டு போய் அதில் சைன் பண்ணிக்கோங்க. அடுத்து சைன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ எல்லாமே காய்க்கும். ஸோ அதில் எந்த வீடியோவுக்கு தமிழ் மாற்றணும் வைக்கிறீங்களோ அது உள்ள போங்க. பென்சில் ஐக்கன் அழுத்துங்க. எடிட் தமிழ் அப்படிங்கிறப்போங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இல்லை பார்த்தீங்க ஆட் தமிழ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒன்று இருக்கும். ஸோ அதை அழுத்தி உங்களை தமிழில் ஆட் பண்ணி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கோங்க. சரிங்க, சிம்பிளாக சொல்லலாம்னா அவ்வளோ தான் வீடியோ போடுறது. இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்துருக்கேன். காப்பிரைட்டு, இந்த மானிட்டைசேஷன் அந்த மாதிரி நிறையா வந்துருக்குது. மச்சு நம்ம இதை சீரியஸாக கொண்டு போகல அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கேயே நிறுத்திக்கலாம். ஸோ எப்படி வீடியோ போடுற அப்படின்னு கேட்டாருங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ போடுறோம். இதுவெல்லாம் என்ன சொல்கிறேன்னு தெரியல. சொன்னால் வீடியோ எங்கேயே முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு ஹெச்டிடி நான் உங்கள் ஹோஸ்டன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.